எண்ணங்களுக்கு வலு சேர்க்கிறது அப்படின்னா என்னவா இருக்கும்? ஏன்னா நீங்க போன வீடியோல சொன்னீங்க எண்ணங்களுக்கு வலு சேரும் கோவிலுக்கு போனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த சிரத்தையா எடுத்து செய்யறதுக்கான ஒரு படிப்பினை கோவில்கள் கொடுக்குது. இப்ப ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடுறாங்க அப்படின்னா 45 நாள் அந்த விரதம் இருக்காங்க. சாய்பாபா கோவில் போறாங்க, மேல்மருவத்தூர் போறாங்க, இப்படி பல கோவில்களுக்கு விரதம் ஏற்று அதுக்கப்புறம் அந்த பழனி மலை முருகனை விட்டுட்டமே, இந்த மாதிரி எல்லா அந்த அடிப்படையான ஒழுக்க நெறிகளையும் கத்துக் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பல பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து சரக்கடிக்கணும் மைண்ட் வருது, என்னடா பண்றது, மாலை போட்டிருக்கமே, சரி மாலையை கழட்டி அந்த பக்கம் பாலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிச்சிட்டு திருப்பி குளிச்சுட்டு மறுபடியும் அந்த மாலையை போட்டுக்கிறோம் அப்படின்ற மனநிலையில இன்னைக்கு நிறைய மக்களை நம்ம சந்திக்கிறோம். இப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஒழுக்கம் கரெக்டா இருக்கும், அவங்களுடைய செயல்கள் எப்படி அவங்க சரியா செய்வாங்கன்றது ஒரு கேள்விக்குரியான விஷயம்தான். ஏன் அப்படின்னா, ஒரு 45 நாளுக்கு சில விஷயங்கள் நல்ல நடைமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம எந்த அளவுக்கு சரியா செய்வோம் அப்படிங்கிறத நம்ம தான் செல்ஃப் எஸ்டிமேஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுதான் இந்த மாதிரியான அடிப்படையான புரிதல் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது கோவிலுக்கு போகிறது மூலமாக நமக்கு கிடைக்கும். விடாமுயற்சியால் இந்த 45 நாள் நம்ம கரெக்டாக இந்த விஷயத்தை சிரத்தை எடுத்து செய்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சில கட்டுப்பாடுகள் வச்சிருக்காங்க. அதான் பால் குடம், தீர்த்த குடம் அதெல்லாம் கொண்டு போகிறதெல்லாம் அது ஒரு